ஏஜ் வந்து 34 ஆகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த சொரியாசிஸ்னு ஒரு வியாதி வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு. அதனால் எனக்கு உடம்பு, கை, கால், தலை எல்லாருமே எனக்கு நான் உடம்பு ஃபுல்லாக எனக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, வெளியே எங்கேயும் போகவே முடியாது, எல்லாருமே ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. நான் நிறைய டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், நிறைய மெடிசின்ஸ் எடுத்து பார்த்தேன், என்னால் எனக்கு போர் குணமாகவே இல்லை. அப்புறம் சில மெடிசின்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன், அது வந்து அந்த டைமுக்கு வந்து சரியாகுமே தவிர அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இதே மாதிரி தான் எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ மெடிசின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு 20,000 வரைக்கும் எனக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த 6 வருஷத்துலேயும் ஏகப்பட்ட காசு நான் செலவு பண்ணி எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இதை பார்த்து எனக்கு அவங்க அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், அவங்க சொன்ன மெடிசன்ஸை நான் எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து பூர்ண குணமாயிடுச்சு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அப்போ அந்த சொரியாசிஸ் டைமில் எனக்கு அந்த ஹேர் ஃபால் வரைக்கும் இருந்துச்சு, அதில் தான் எனக்கு அந்த ஹேர் ஃபால் இதானது. இப்போ எனக்கு அந்த உடம்புல இருந்தது, கை எல்லாமே இருந்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப குணமாயிடுச்சு இப்போ. ஆனால் இவன் அவங்க பழைய இது நான் மெடிசின்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதம் 20 ஆயிருக்குது, இந்த 6 வருஷம் எனக்கு வந்து ரொம்ப காசு செலவாயிடுச்சு. ஆனால் இங்கே நான் வந்து கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி காசு செலவான மாதிரியே தெரியலை. அதில் வந்து ஒரு பாதிக்கு குறவாக தான் எனக்கு வந்து காசு செலவாகுது, பாதி குறவாக இல்லை ரொம்ப குறவாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப இப்போ எனக்கு வந்து அந்த டைமில் என்னால் வெளியே போகவே முடியாது. ஆனால் இப்போ நான் வந்து ஹாப்பியாக வெளியே போகிறேன். எனக்கு இப்போ ஒரே ப்ராப்ளம் இந்த ஹேர் ஃபால் மட்டும்தான். நான் அதான் திருப்பியும் அவங்கள கன்சல்ட் பண்ணதுக்காண்டி வந்திருக்கேன். இது அந்த சொரியாசிஸ் டைமில் இருந்து அந்த டைமில் இருந்த ஹேர் ஃபால் தான். இப்போ அவங்கள திருப்பி நான் கன்சல்ட் பண்ணதுக்காண்டி வந்திருக்கிறேன். எனக்கு திரும்பியும் அது பூர்ணமாக குணமாயிருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க எனக்கு இது பண்ணக்கூடிய அவங்க கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பூர்ண சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அப்படி நான் ட்ரீட் பண்ணாங்க. அதனால் எல்லாரும் நீங்கள் இது பண்ணுங்க. எனக்கு பூர்ணமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு. Thank you.